ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பர் ஈஸி சூப்பர் டேஸ்டி சட்னி ஒன்று பார்ப்போமா. மாங்காய் மல்லி சட்னி ஆர் மாங்காய் மல்லி துவையல், எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக இருக்கும், எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. மற்ற சட்னி வெரைட்டிஸ் டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்தோட லிஸ்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் மாங்காய், கப் அளவில் சொல்கிறதா இருந்தால் ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ண மாங்காய் இருந்ததுன்னா போதும். இது வந்து இந்த மாங்காயோட புளிப்புக்கு ஏற்றபடி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இல்லை 6 பச்சை மிளகாய், இதுவும் உங்கள் கார அளவுக்கும் காரத்துக்கும் ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, இல்லை 4-5 முந்திரி பருப்பு, இல்லை உங்களுக்கு விருப்பமான ரெண்டுத்தையும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது வந்து சம்மராக இருக்கிறதுனால நான் ரொம்ப சின்ன பீஸ் சேர்க்குறேன். இதே வின்டராக இருந்ததுன்னா நல்ல பெரிய பீஸ் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் இதில் டேஸ்ட்டு. தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சோம்னா நம்மளோட சூப்பர் ஈஸி சூப்பர் டேஸ்டி மேங்கோ சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம திக்னஸ்க்கு ஏற்றபடி நமக்கு எப்படி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும், இல்லை ப்ரெட்டுக்கு தடவணும் அப்படின்னா நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இட்லி தோசை அந்த மாதிரி இருக்குன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ நம்மளோட சட்னி ரெடி. இது தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மாங்காய் மல்லி சட்னி ரெடி, இல்லை துவையல்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ரைஸ்க்கு இப்போ நம்மளோட மாங்காய் மல்லி சட்னி தயார். இதை தூவையல் மாதிரி ரைஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், சாண்ட்விச்க்கு ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணியாக அரைச்சோம்னா நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபியை லைக் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆனந்தமான சமையல், ஆரோக்கியமான வாழ்க்கை.